ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க என்னென்னன்றதை பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ரெண்டு பேக்கெட் காளானை வந்து நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மசாலா அரைப்பதற்கு 4 வத்தல், 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி, 1 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியும் உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கால் முடி தேங்காயும் எடுத்துக்கிடலாம். இங்கிட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் நல்லா வறுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துடலாம். நல்லா வறுத்துட்டோம். அடுத்து நாம் உரித்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சது வந்து குழம்புல சேர்க்கணும். இதை வந்து உரித்ததை மட்டும் மசாலாவில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா எல்லாம் மாறட்டும். இந்த தேங்காய் அதோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டேன், அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கிட்ட வந்து ஒரு கடாயில் சோம்பு வத்தல் கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். டக்குன்னு வதங்கிடும். ஒரு மூடியை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். மூடி போட்டு வதக்கினோம்னா டக்குன்னு வதங்கிடும். அதனால தான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ காளானை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குவோங்க. நல்லா மட்டன் போலவே தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா வதக்கிட்டோம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி விட்டுட்டோம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து மட்டன் குழம்பு சுவையில் தான் இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி செடியை வந்து தூவி இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மஷ்ரூம் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாசனை நல்லா கம்மகம்னு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரி கறி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம கறி சாப்பிட மாட்டோம், அதனால் இது செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.